தூத்துக்குடியில் பட்டப்பகலில் பெண்ணை கொலை செய்து நகையை கொள்ளையடித்த இருவரை சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் போலீசார் கைது செய்துள்ளனர் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தெரிவித்தார். தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகரைச் சேர்ந்த பவானி என்பவர் கடந்த 24/3/2022 அன்று வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து துணியால் கழுத்தை இறுக்கி கட்டையால் தாக்கி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 4 கிராம் எடையுள்ள தங்க கம்மலை பறித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன், நெல்லை சரக காவல்துறை துணைத்தலைவர் பிரவேஷ்குமார் ஆகியோர் உத்தரவின்படி சிப்காட் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சண்முகம் தலைமையிலான தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் நம்பிராஜன், சிப்காட் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சங்கர், முரப்பநாடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இன்னோஸ்குமார், தனிப்படை உதவி ஆய்வாளர் பிரட்ரிக், தனிப்பிரிவு தலைமை காவலர் கலைவாணன் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டதில் தூத்துக்குடி ஹவுசிங் போர்டைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் மற்றும் முத்தம்மாள் காலனியைச் சேர்ந்த சதீஷ் கண்ணன் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று சம்பவ இடத்தில் பெருமளவு பணம் மற்றும் ரொக்கம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் கொலையுண்ட பவானி வீட்டிற்கு சென்று அவரை துணியால் கழுத்தை நெறித்து கட்டையால் தாக்கிவிட்டு அங்குள்ள பீரோ மற்றும் பொருட்களை வைத்திருக்கக்கூடிய இடங்களில் ஏதாவது கிடைக்கும் என்று தேடியுள்ளனர். எதுவும் கிடைக்காததால் கொலையுண்ட பவானி அணிந்திருந்த 4 கிராம் எடையுள்ள தங்க கம்மலை பறித்து சென்றுள்ளனர். உடனடியாக தனிப்படை போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்கள் பறித்து சென்ற தங்க கம்மலையின் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தொழில்நுட்ப ரீதியாகவும் தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டது யார் என்பதை துப்பு துளக்கி விரைந்து கைது செய்து அவர்களிடமிருந்து பறித்து சென்ற தங்க கம்மல் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் வெகுவாக பாராட்டினார். எல்லையில் கடந்த 24ஆம் தேதி ராஜு என்பவனுடைய மனைவி திருமதி பவானி என்பவர் வந்து வீட்டில் கொலை செய்யப்பட்டார். அவன் நகை களவு போயிருந்தது. அது குறித்து டெக்னிக்கலாகவும் சரி, அது போக சிசிடிவி மற்ற பல்வேறு விஷயங்கள் ஆராய்ஞ்சதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த இருவரும் ஏற்கனவே அந்த இடத்தில் இவங்களுக்கு வட்டி கடை வச்சு இவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் பணத்தேவைகள் இருந்தது. இந்த ரெண்டு நபர்கள் பணத்தேவைகள் இருந்ததன் அடிப்படையில் இந்த இடத்துல இருந்த இந்த அம்மா தனியாக இருப்பதை பயன்படுத்தி அந்த யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே சென்று அவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து 4 கிராம் தான் கிடைச்சது. வந்து 4 கிராம் தான் நகை கைப்பது எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பீரோ மற்றெல்லாம் தேடியும் பார்த்துருக்காங்க, பட்டு அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி பணம் கிடைக்கல. ஸோ அதனால் இருந்த அந்த தோடு இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர்களை வந்து விரைவாக நாங்கள் கைது செய்து அதனுடைய காவல்துறையினுடைய அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து இயங்கி விரைவாக கைது செஞ்சு அந்த களவு போன நகைகளையும் கைப்பற்றியிருக்கோம். வாகனம், இவர்கள் அதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் கைப்பற்றியிருக்கோம். அந்த இவ்வளோ சிறப்பாக குயிக்கான பீரியடில் கண்டுபிடித்த அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவிச்சேன். ரெண்டு விஷயம். ஒன்று, யாரெல்லாம் தவறிழைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் 52-53 குண்டாஸ் போடப்பட்டு வருகிறது. அது தொடர்ந்து செயல்படும், தொடர்ந்து நடைபெறும். அதே போல் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அதுவும் உருவாக்கிட்டுருக்கோம். இந்த குற்றங்கள் செய்வதால் எப்படி பாதிப்புகள் ஏற்படுது அதையும் வந்து ஒரு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு கூட்டங்களை உருவாக்கி, ஒரு கொலைனா 2 குடும்பம் பாதிக்கப்படுது. இறந்தவர்களுடைய குடும்பமும் பாதிக்கப்படுது, அவர்களுடைய வாழ்க்கையும் வீணடிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த தவறை செய்தவர்கள் அவர்கள் குடும்பமும் பாதிக்கப்படுது. இந்த அவேர்னஸையும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். போத் அவே அவேர்னஸ் அண்ட் கடுமையான நடவடிக்கைகள் ரெண்டும் தொடர்ந்து நடைபெறும். 5 டீம் வச்சுருக்கோம். 5 டீம் ஸ்பெஷலாக இதுக்காகவே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக ஏற்கனவே இருந்த வழக்குகளில் யாரெல்லாம் இந்த சந்தேகத்திற்குரிய நபர்கள் இருக்காங்க, நடமாட்டம் இருக்கிறதுனா
அதை கண்காணிக்கிறதுக்கு அந்தந்த ஸ்டேஷன் லெவல்லையும் வச்சு வாட்ச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். முக்கியமான குற்ற வழக்குகள் அது தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து ரெய்ட் இருக்குது. கஞ்சா சம்மந்தமான எந்த தகவல்கள் இருந்தாலும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டியதில் நேரடியாக தகவல் சொல்லலாம். தொடர்ந்து ரெய்டு இருக்குது. இன்றைக்கும் நேற்று ஒரு 3 வழக்குகள் கஞ்சா வழக்குகள் போடப்பட்டுள்ளது. 17 வழக்குகள் இந்த குட்கா சம்மந்தமான வழக்குகள் போடப்பட்டுள்ளது. அது போக இன்னும் தொடர்ந்து இருக்குது. விரைவில் கஞ்சா சம்மந்தமான இன்னொரு பெரிய கேட்ச் உங்களுக்கு விரைவில் இருக்கும், ஒரு இது பண்ணிக்கணும், விரைவில் கிடைக்கும். அதாவது ரோந்து பணிகள் அதிகப்படுத்தணும். ஏற்கனவே இருந்தப்போ முதல்ல 48 பீட் இருந்தது, அல்மோஸ்ட் இப்போது ஒரு 80 பீட்டு மொத்தம் ஒரு ஸ்டேஷனுக்கு 2 பீட் போட சொல்லியிருக்கேன். பீட் ஒவ்வொன்றும் 2x ஆக்கப்பட்டுள்ளது. ரோந்து பணிகள் வந்து 2x தொடர்ந்து கண்காணிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.